இந்தியா வளைகுடா நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராக நீடிப்பதாக தெரிவித்த அவர், வளைகுடா நாடுகளில் இருந்து 35% கச்சா எண்ணெயும் 70% எரிவாயும் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்தியா வளைகுடா நாடுகளுக்கிடையே சென்ற நிதியாண்டில் 154 பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்த அவர், இது மேலும் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார். And resume the negotiation and conclude the same at the earliest. The GCC is already India's largest trading partner with bilateral merchandise trade. In the year 21-22, it was valued at $154 billion. Bilateral trade in services between India and the GCC stood at around $14 billion.